நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் சுற்றி வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை தொலைவு 3வது முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய கடந்த ஜூலை 14ஆம் தேதி சந்திரயான் 3 விண்கலத்தை இஸ்ரோ ஏவியது. பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிக்கப்பட்டு வரும் சந்திரயான் விண்கலம் கடந்த 5ஆம் தேதி நிலவின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தது. இதையடுத்து 2 கட்டங்களாக உயரம் குறைக்கும் பணி நடைபெற்றது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிலவிலிருந்து 4,313 கிலோமீட்டராகவும் 9ஆம் தேதி 1,437 கிலோமீட்டராகவும் சந்திரயான் விண்கலத்தின் உயரம் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் சுற்றி வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை தொலைவை 3வது முறையாக இஸ்ரோ குறைத்துள்ளது. தற்போது விண்கலம் நிலவுக்கு அருகில் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிகபட்சமாக 177 கிலோமீட்டர் தொலைவிலான சுற்றுப்பாதையிலும் பயணித்து வருகிறது. அடுத்தகட்டமாக சுற்றுப்பாதை தொலைவை குறைக்கும் நகர்வு வருகிற 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அப்போது விண்கலம் நிலவுக்கு இன்னும் நெருக்கமாக 100 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும். பின்னர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 100 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டராக தொலைவை குறைக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5:47 மணியளவில் சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவில் மெதுவாக தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.